ชินาบายาநீ பறக்கும்போது நல்ல நெய்யின்னு குழகுன்னு ரவ்வேண்டா கந்த சுத்தமா சத்து இல்லைன்னு சொன்னாங்க. அதனால உன் இங்கு பாட்டில் வச்சிருந்தாங்க. அப்ப கூட அம்மாவுக்கு மனசு கேட்காம ஆயமாகிட்ட பால் டப்பா பால் டப்பா குத்து குத்து விட்டோம் தெரியுமா? எனக்கு ஏன்டா ஆபி பத்திரியை சொல்றேன் நீ உனக்குடா எனக்கு இல்லம்மா நீ நம்ம கொண்டாடணும் எந்த வலிய வேதனையெல்லாம் போனா ஆபி பத்திரியை கொண்டாடலாம் அவ்வளவு வலிய வேதனையோட பார்த்து நீ கொண்டாட கூடாதா? தலைவர் தம்பிமா அவங்க வளர்றேன். டேய் அவனாட 5-10 குடுப்பான். என்கிட்ட வாங்கின 100 ரூபாய் இன்னும் குடுக்கன்னு தெரியுதுடா. நாய் எனக்கு பயந்து அந்த பக்கமா சுத்தின் சுத்தின்னு வரான்டா. என்ன தல டேய் மல்ல சாக்லேட் வாங்கடா. நினைப்பாங்க டேய் மாடு மேல மாதிரி மென்னே இருக்காதடா. 10-10 சாக்லேட்டா குறைஞ்சது குறைஞ்சு இப்படியே இருக்குதுடா. என் பிறந்தா நானே சாக்லேட் சாப்பிட கூடாதாமா? இது சொல்லி சொல்லி தின்னுரு. அண்ணா அண்ணா யாரா இது வீட்டு வாசல்ல? அண்ணா அவளை வழங்கவே மாட்டான் தெரியுமா? நல்ல கதிக்கே போக மாட்டான். குடிசோராதான் போவான். இவனா பாத்து நேரம் அனுப்புறாம்பா ஒரு அஞ்சு பத்து குடுத்து அனுப்புறதுல பரதேசி நாயே நீ சாப்பிடுவா என்ன ஓட விட்டுருப்ப, எத்தனை நாள் உன் பின்னாடி சுத்த விட்டுருப்ப, இன்னைக்கு உனக்கு புரியாது இல்ல. என்னடா கையாமியா கையாமியா கத்திங்கடா, என்னாச்சு? என்னடா முட்டை வச்சிருக்காங்க அவங்க நோவாம வந்து கேக் தின்னுட்டு இருக்கிற மிச்சர் சுண்டெல்லாம் தின்னுட்டு போறதுக்கா அவங்க வரும்போது நீ வெட்டுற சின்னப்பையா, அதுல இருந்து அப்படியே குழகுன்னு நூல் மாதிரி அதனால வரும் இல்ல பஞ்சமரத்துக்கு. அதுக்கும் ஒன்னும் நான் சொல்லுவேன், ஐயோ கேக்கு கெட்டு போச்சு, நம்ம கடையில் எதுவுமே ரிட்டர்ன் பண்ணிடலாம், எல்லாம் தூக்கி போட்டுலாம் நான் சொல்லுவேன். அவங்க எல்லாரும் ஆளுங்க பாத்துட்டு போயிடுவாங்கடா. அவங்க போனது நம்ம எடுத்து தின்னலாம்டா சின்னப்பையா. காலில இருந்து 5000 ரூபாய்க்கு வசூல் பண்ணி கொடுத்துறேன். ஒரு 500 ரூபாய் கேக்கு தான் தின்னு போட்டேன். ஏய் நீ வேற கம்முனர்றா, அவன் கல்யாண காது குத்துன எவ்வளவு மொய் வச்சிருப்பேன் தெரியுமா? 1 ரூபாய் கூட நமக்கு திருப்பி கொடுத்ததே கிடையாது. அவனுங்க இப்பெல்லாம் வசூல் பண்ணாதான் உண்டு கம்முனர்றா. உனக்கு எல்லாம் நேக்கு தெரியாதுரா. உனக்கு கேக்கு வேணுமா? நான் அப்ப சீக்கிரமா தடுவே. சரி.